guys, welcome back to our channel. So, இன்னைக்கு வந்து என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போற அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து தொட்டி வாங்குவோம் தெரியுமா செடிங்க எல்லாம் வைக்கிறதுக்கு மண் தொட்டி அந்த தொட்டி நம்ம வீட்லயே எப்படி செய்றதா இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போற இது ரொம்ப ஈஸிங்க செய்யிறதுக்கு ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்படணும்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் and யாராவது செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா ஓகே பட் தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன் அண்ட் லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த குட்டிலேயே நம்மளே செடி வச்சு அதை நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கைஸ் இந்த தொட்டி நான் செய்யலை அண்ட் நான் செஞ்சு பார்த்ததும் கிடையாது நான் வந்து நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமை எதுவுமே எனக்கு வேணாம் இது எங்கள் அண்ணன் தான் ஃபுல்லாக செஞ்சால் நீங்கள் இதே அளவில் இது நாங்கள் சொன்ன ப்ரொசீஜர்லாம் அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே வரும் நீங்கள் கண்டிப்பாக நம்பி இந்த தொட்டி வந்து செஞ்சு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தொட்டி செய்கிறதுக்கு வந்து நமக்கு மணல் இல்லைன்னா இன்சாண்ட் தேவைப்படும் உங்ககிட்ட எது இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இன்சாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இது கூட நமக்கு வந்து சிமெண்ட்டும் தேவைப்படும் நம்ம சிமெண்ட் தொட்டி செய்கிறதுனால அஃப்கோர்ஸ் நம்ம கண்டிப்பாக சிமெண்ட் தேவைப்படும் சிமெண்ட் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வந்து சிமெண்ட் எடுத்திருந்தோம்ல அது கூடயே நம்மளோட மணல் இல்லைனா வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் இல்லைன்னா மணல் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அளவு சொல்லணுன்னா 5 கை மணல் ஆர் இன்சாண்டுக்கு வந்து 3 கை சிமெண்ட்டுங்க அது அப்படியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க 10 கை மணல்னா 6 கை சிமெண்ட் இந்த மாதிரி நீங்கள் செய்கிற தொட்டி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல கலவையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு பழைய பிளாஸ்டிக் பவுல் ஆர் இதுக்குன்னே நீங்கள் தனியாக பவுல் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த சைஸில் இல்லை எந்த டிசைனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நாங்கள் இன்றைக்கி வந்து நார்மலாக இந்த டிசைனில் தான் செய்ய போகிறோம் இப்போது நீங்கள் எடுத்துருக்கிற அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து நல் ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடுங்க ஏன் ஆயில் இந்த கலரில் இருக்குதுன்னா இப்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நம்ம யூஸ்வலாக டீப் ஃப்ரை பண்ணுற ஆயில் வந்து நம்ம குக்கிங்க்கு மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டோம் அது எப்படின்னா நம்ம கீழே தான் ஊற்ற போகிறோம் அந்த ஆயிலை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக ஆயில் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது ஐ மீன் இதுக்குன்னு நம்ம தனியாக ஆயில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணால் தான் தொட்டி வந்து நம்ம தட்டினோடனே கீழே விழுந்துரும் இல்லைனா வந்து அந்த பிளாஸ்டிக்கோடைய அந்த பிளாஸ்டிக் அந்த கண்டெய்னர்லேயே ஒட்டிக்கும் அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணணும் ஸோ இப்போது இதில் நம்ம வந்து சிமெண்ட் வந்து கலவை வந்து கலக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த மோல்டில் வந்து இப்போ ஊற்றிடலாம் இப்போது இந்த மாதிரி இன்னொரு ஒரு பிளாஸ்டிக் பழைய கண்டெய்னர் ஆர் இதுக்குன்னே நீங்கள் புதுசாக சொன்ன மாதிரி கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு இதுலேயும் நம்ம வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணணும் நான் மடியும் அதான் சொல்கிறேன் ஆயில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா வராது இப்போது நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தா அந்த கண்டெய்னரை வந்து நம்ம அந்த சிமெண்ட் அது இதுக்குள்ளே வந்து வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா மேலே கண்டிப்பாக வெயிட் வைக்கணும் இல்லைன்னா வந்து அந்த கீழே நம்ம வச்ச கண்டெய்னர் வந்து இப்போ நம்ம உள்ளே வச்சோல அந்த ஷேப்புக்காக அந்த கண்டெய்னர் வந்து ஆடிட்டே இருக்கும் அப்போ வந்து ஒழுங்காக வந்து ஷேப் வந்து வராது அதனால தான் இப்போது வந்து மேலே இருக்கிறத வந்து நம்ம லெவல் பண்ணிடலாம் நீங்கள் மேலே வந்து நம்ம வெயிட் வச்சோல அந்த தொட்டியை நம்ம வந்து நம்ம வீட்டில் செஞ்சது தான் இதுதாங்க நம்ம கடைசியில் ரிசல்ட் வரப்போகுது இதே மோல்டில் இதே ப்ரொசீஜரில் செஞ்சது தான் அந்த தொட்டி அழகாக இருக்குல்ல இதுவும் எங்கள் அண்ணன் தான் செஞ்சான் இந்த மாதிரி தாங்க நமக்கு இந்த தொட்டி கிடைக்க போகுது அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பி இந்த தொட்டியை வந்து வீட்டில் வந்து செஞ்சு பார்க்கலாம் இப்போது இதை நம்ம வந்து 24 hours எந்த டிஸ்டர்புமே பண்ணாமல் செட் ஆக வந்து நம்ம விடணும் இப்போது சரியாக பார்த்தீங்கன்னா 24 hoursக்கு மேலே ஆகிடுச்சு 24 hours ஆனாலே போதுங்க அது கொஞ்சம் மேலே ஆனாலும் தப்புன்னு கிடையாது இப்போ நம்ம மேலே வச்ச அந்த கண்டெய்னரை இப்படி தூக்குனீங்கனால ஈஸியாகவே வந்துடும் நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுனால ரொம்பவே ஈஸியாக வந்துடுச்சு இப்போது இதை வந்து கவுத்திட்டு இதுவுமே ரொம்ப ஈஸியாக வந்துடும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தாங்க நீங்கள் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியாக வந்து வரும் இல்லைனா வந்து சில டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு ஸோ அதனால் நல்லா ஆயில் அப்ளை பண்ணணும் ஸோ இப்போது இந்த தொட்டியை நம்ம வந்து 2-3 நாள் தண்ணியில் வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணும் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்து இந்த தொட்டியை வந்து உள்ளே போட்டுட்டு 2-3 நாள் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சிமெண்ட் நல்லா இறுகி நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான தொட்டி கிடைக்கும் இப்போது 2-3 நாள் தொட்டி நல்லா ஊறி நம்மளோட தொட்டி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதுதான் ஃபைனல் ரிசல்ட் தொட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத வந்து கண்டிப்பாக என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12
என் பர்த்டே. இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சது தான். கலர் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சாரி. ஸோ அதனால என் பர்த்டேனால எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் செஞ்ச தொட்டியிலேயே நாங்கள் வந்து இன்றைக்கி லாவெண்டர் செடி வந்து நான் வச்சுருக்கேன். இப்போது நம்ம செஞ்ச தொட்டியில் வந்து நான் மூணு டிஃப்ரெண்ட் கலரான டேபிள் ரோஸ் வந்து வச்சுருக்கேன்.